வணக்கம். தானுவாஸோட செலக்ஷன் லிஸ்ட்னே சொல்லலாங்க, ஏன்னா ஃபைனல் லிஸ்ட்டு போட்ட மாதிரி எத்தனை வேக்கன்சியோ அந்த லிஸ்ட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ 1:3 என்ற அடிப்படையில் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்ஷன் லிஸ்ட்டே போட்ட மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து 100% வந்து வேலை கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். த கேண்டிடேட்ஸ் ஹவுஸ் அப்ளிகேஷன் நம்பர்ஸ் மென்ஷன்ட் ப்ளூ ஆர் ப்ரொவிஷனல் அட்மிட்டட் டு கவுன்சிலிங் ஃபார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தா போஸ்ட் ஆஃப் டைபிஸ்ட் பேஸ்டு அந்த ரிசல்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சரிங்களா. ஸோ த கவுன்சிலிங் ஃபார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி ஹெல்ப் ஃபார் 27th and 28th June. எங்கே இருக்குன்னா ஃபார்மர்ஸ் ஹாஸ்டல் தானுவாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதவரம் மில்க் காலனி சென்னை. இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த பிளேஸ் அண்ட் டேட் டைம் கவுன்சிலிங் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி இன்ஃபார்ம் த்ரூ இமெயில் ஒன்லி. ஸோ உங்கள் இமெயில் ஐடி கரெக்டாக வச்சுருக்கான்னு செக் பண்ணுங்க, அதுக்கு தான் அனுப்புகிறாங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், செலக்ட் ஆனவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தவங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு போகும் சரிங்களா. இது வந்து டைப்பிஸ்ட் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு என்ன வேக்கன்சியோ அது வந்து அப்படியே போட்டிருக்காங்க சரிங்களா. அந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட் வருமானு தெரியல, ஆனால் வந்து ஏன்னா அந்த என்ன வேக்கன்சியோ அந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் நோட்டீஸ் ஃபார் அட்மிஷன் கவுன்சிலிங் ஃபார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்லி த்ரூ இமெயில் அண்ட் சுல் அட்டன் த கவுன்சிலிங் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வித் இன்டிமேஷன் லெட்டர். டாக்குமெண்ட் லிஸ்ட்டு தேர் இந்த ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன் ஒரிஜினல் அண்ட் த ப்ரஸ்கிரிப்டு டேட் அண்ட் டைம் அண்ட் வித்தவுட் ஃபெயில் சரிங்களா. த ப்ரொவிஷனல் அட்மிஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டஸ் நாட் கான்ஃபர் எனி ரைட் ஃபார் செலெக்ஷன் அண்ட் தே செலக்ஷன் வில் பி சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சிஸ் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் வென் தேர் ரீச் தேர் டன் அஸ் பெர் தே திங் ரேஸ் ரேங்க் பொசிஷன் போட்டிருக்காங்க. மேர் இன்க்ளூஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபார் கவுன்சிலிங் ஃபார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் நாட் இம்ப்ளை கிஸ்கர் கேண்டிடேட்ஸ் ஹெஸ்பின் பி ஃபுல்லி கன்சிடர்டு. த கேண்டிடேட்ஸ் ஹோஸ் அப்ளிகேஷன் நம்பர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த அபோவ் லிஸ்ட் ஹவ் பீன் அட்மிட்டட் ப்ரொவிஷனல் டு த கவுன்சிலிங் ஃபார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர்ஸ் பர்னிசர் ஃபை தேம் இன் தியர் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸ்கேனுடு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பை த கேண்டிடேட்ஸ் ஓவரால் ரேங்க் அப்டேட் பை தேம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வித் ரெஃபரன்ஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் தமிழ்நாடு அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். த அட்மிஷன் கேண்டிடேட்ஸ் கவுன்சிலிங் ஃபார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அசன்ஸ் ஆஃப் தியர் கிளைம் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜஸ் ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி பிஎஸ்டி எஸ்கட்டா தோஸ் த்ரூ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆன் த வெரிஃபிகேஷன் இஃப் எனி அதர் கிளைம்ஸ் ஆர் ஃபவுண்ட் பி ஃபால்ஸ் இன் ஆர் இன்கரெக்ட் த ப்ரொவிஷனல் அட்மிஷன் கவுன்சிலிங் ஃபார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி கேன்சல்டு அண்ட் தே வில் நாட் அட்மிட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் சரிங்களா. ஸோ நீங்கள் எதாவது ஃபால்ஸாக கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் கேஸ் டு ப்ரொடியூஸ் ஏ டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வித் ரெலவெண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் கேட்டகரி அஸ் பேர் ஃபார்மர்ஸ் கம்யூனிகேட்டட். த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேட் பீன் அட்மிட் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டு த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அண்ட் ஹவுஸ் அப்ளிகேஷன் நம்பர்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் த அபோவ் லிஸ்ட் ஹவ் நாட் பீன் அட்மிட் டு த கவுன்சிலிங் ஃபார் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொவிஷனலி அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் ஓர் நாட் ஃபார் அப்பியர் ஃபார் கவுன்சிலிங் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த ஷெட்யூல் அண்ட் டைம் டேட் வில் பி நாட் கிவன் எனி அதர் ஃபர்தர் சான்ஸ் டு அப்பியர். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கலைன்னா மறுபடியும் எந்த சான்ஸ் கிடையாது சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அட்மிஷன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டஸ் நாட் அஷ்யூர் செலெக்ஷன் ஃபார் த போஸ்ட் சரிங்களா. இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தானா, ஆனால் கன்ஃபார்மாக செலெக்ஷன் போஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து ஜெயே அது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கான்டெக்ட் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. மெயிலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு மெயில் வந்திருக்குன்னு சொன்னிங்கன்னா அதை மற்றவங்களுக்கும் அது தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு நான் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் செலக்ட் ஆனவங்களுக்கு. ஸோ அந்த லிங்கை ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து குரூப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே கவுன்சிலிங் போகிறீங்க, உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஏதுவாக இருக்கும். அதனால் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து மறக்காமல் இந்த டெலிகிராம் லிங்க்கை வந்து பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள், மற்றும் ஒரு காணொலியை மீண்டும் சந்திப்போம்.